எனக்கு முன்னால் வஞ்சனைகளை பட்டியலிட்டு எழுச்சுரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழர் விடுதலை கட்சியினுடைய தோழர் நவீன் அவர்களே, கழக மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஆர்ச்சாமி அவர்களே, கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர்களே, பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நண்பர்களே, பகுதிவாழ் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரிதாக்குகின்றேன். வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு, எண்ணி பாருங்கள், இந்தியா விடுதலை அடைகிறது, இந்தியாவிற்கு என்று ஒரு அமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறது, இந்தியாவிற்கென்று ஒரு அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு 15 மாதங்களுக்குள் அந்த அரசமைப்பு சட்டம் திருத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு அன்றைய இந்திய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு நிர்பந்திக்கப்படுகிறார். அவர் முன்மொழிந்த மசோதா, அது முதல் சட்ட திருத்தத்திற்கான மசோதா. அந்த முதல் சட்ட திருத்தத்திற்கான மசோதா என்ன சொல்கிறது என்று சொன்னால், அடிப்படை உரிமை பற்றிய வழக்குகள் நீதிமன்றத்திற்கு செல்ல தொடங்கிவிட்டது. அப்படி சென்ற வழக்குகளிலே அடிப்படை உரிமைகளை பற்றிய இன்னும் சில கூடுதல் விளக்கங்கள் தேவைப்படுகிறது. அதாவது நீதிமன்றத்திற்கு அடிப்படை உரிமை என்றால் என்ன என்று புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அதனால் அதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது என்று அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் என்ற பகுதியில் குறிப்பிடுறாங்க. அந்த நிர்பந்தம் எங்கே இருந்து வந்தது? தமிழகத்திலே கருப்பு சட்டையால் தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட நிர்பந்தம். அந்த நிர்பந்தம் தான் இன்று உத்தரப்பிரதேச பீகார் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் இனத்தவர் என்று எல்லா சமூகத்தினருக்குமான இடஒதுக்கீடை உத்தரவாதப்படுத்தியது அந்த முதல் சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் வந்து இந்த 60 ஆண்டு காலமாக புலங்கிக் கொண்டிருந்தார்கள். என்ன புழுக்கம்? தமிழ்நாட்டிலே தன்மானத்தோடு மக்கள் வாழ்வதுதான். தமிழ்நாட்டிலே கைரிக்ஷா முதல் முதல்ல ஒழிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மக்கள் படிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் பச்சை தமிழர் என்று அடையாளம் காட்டப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் மூடிய பள்ளிகளை திறந்தது மட்டுமல்ல, அரை நாள் பள்ளியை ஒரு நாள் என்று முழு நாள் பள்ளியாக மாற்றியது மட்டுமல்ல, 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்று திறந்து காட்டினார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் நினைத்து பார்க்காத போது செய்து காட்டிய பெருமை யாருக்கு உண்டு? அது கர்ம வீரர் காமராஜருக்கு உண்டு. அதற்கு காரணம் யார்? தந்தை பெரியார். அதனாலதான் சொன்னாங்க, தந்தை பெரியார் சிந்திப்பதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் காமராஜர் என்று. சும்மா இல்ல, வெறுமனே பள்ளிக்கூடத்தோடு நின்று விடவில்லை காமராஜர். அவர் பள்ளிக்கூடத்தை முழுசா படிச்சு முடிக்கல, அதனால அந்த வேதனை அவருக்கு தெரியும். படிக்கின்ற அந்த குழந்தை மேல் படிப்புக்கு வரணும்னா, மருத்துவத்திற்கு வரணும்னா மருத்துவம் வேண்டுமே. மதுரையில 1954 மருத்துவ கல்லூரியை திறந்து காட்டியவர் காமராஜர். 54 மத்த மாநிலத்தில் தொடக்க பள்ளியை கூட நீங்க திறக்கல, தொடக்க பள்ளியை கூட, மருத்துவ கல்லூரியை திறந்து காட்டினார். 1959 செங்கல்பட்டுல, தஞ்சாவூர்ல, 60 கீழ்பாக்கத்துல, அதை தொடர்ந்து கோயம்புத்தூரில், திருநெல்வேலியில கிட்டத்தட்ட 6 மருத்துவ கல்லூரிகள் அவருடைய ஆட்சி காலத்திலே, 9 ஆண்டு கால ஆட்சி காலத்திலே திறக்கப்பட்டது. அதை தொடர்ந்து வந்த திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் மாவட்டம் தோறும் மருத்துவ கல்லூரி என்ற இலக்கை நோக்கி நகர்ந்தார்கள். திரு நரேந்திர மோடியினுடைய நிர்வாக திறமைக்கு 2 எடுத்துக்காட்டுகள். 1, குஜராத் மாநிலத்தில் 2001 இருந்து 2014 வரைக்கும்
கிட்டத்தட்ட 13 வருஷம் திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இந்த பிஜேபியில் இருந்து நாராயணன் என்கின்ற ஒருவர் தொலைக்காட்சியில் ஒரு பேருண்மையை சொன்னார்கள். என்ன பேருண்மையை சொன்னார்கள் என்று சொன்னால், திரு நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த போது 2012 நீட் தேர்வை எதிர்த்தார். என்ன வாதம் வைக்கப்பட்டதுன்னா, 2012 நீங்க முதலமைச்சரா இருக்கும் பொழுது நீட் தேர்வை எதிர்த்தீங்களே, இப்ப நீங்களே நீட்டை கொண்டு வர்றீங்களே, பிரதமரா வந்த பிறகு எந்த வகையில் நியாயம் என்று கேட்ட உடனே திரு நாராயணன் அவர்கள் உண்மையை சொன்னார்கள். என்ன உண்மையை சொன்னார்கள் என்று சொன்னால், ஆமாம், 2012 வரைக்கும் குஜராத்தில் கல்வியில வளர்ச்சி இல்லை, இப்போ கல்வியில வளர்ச்சி வந்துருச்சு, எனவே நாங்கள் நீட்டை வரவேற்கிறோம். அப்படி என்றால் திரு நாராயணன் அவர்கள் தந்தி டிவி ஆயுத எழுத்து நிகழ்ச்சி, அது இன்னும் இருக்கும் யூடியூப்ல, நீங்க போய் பார்க்கலாம். அப்ப பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் என்ன சொல்கிறார், திரு நரேந்திர மோடி அவர்கள் 2001 to 2014 வரைக்கும் குஜராத்தினுடைய கல்வியை அழித்து விட்டார்கள். அவருக்கு பின்னாடி வந்த ஒரு பெண் முதலமைச்சர் இன்னைக்கு கல்வியை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ பாஜகவாலேயே சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டா, குஜராத்தின் பள்ளி கல்வியை அழித்தது திரு நரேந்திர மோடி என்று. அந்த 13 வருஷ ஆட்சி காலத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரே ஒரு அரசு மருத்துவ கல்லூரியை கூட குஜராத்தில் திறக்கல. அந்த சமகாலத்தில் தமிழ்நாட்டில் திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறது. 13 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 13 கல்லூரி அரசு மருத்துவ கல்லூரி, வெறும் 20,000 ரூபாய் இன்றைக்கு தேதியில். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் 4,500 ரூபாய் ஃபீஸ் MBBS ஒரு வருஷத்துக்கு. சமீபத்தில் தான் ஏத்தினாங்க 20,000 ரூபாய். கழகங்கள் இல்லாத ஆட்சி என்றால், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்றால், அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்றால், தன்மானம் மிக்க தமிழர்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. நீங்க அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க தன்மானம் இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. அந்த தன்மானத்தையும் கண்ணியத்தையும் இழப்பதுதான் கழகம் என்பது சாதாரண சொல் அல்ல. மனுவை எதிர்த்து கழகம் செய்ததுதான் கழகம். இன்றைக்கு கூட பெரியாருக்கு என்ன பெயர், கழகக்காரர் தோழர் பெரியார், அதுதான் பெரியாருடைய பெயர். பெரியாருடைய கழகம் மட்டும் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என்று சொன்னால், இந்தியாவிற்கே பல சமூக நீதி திட்டங்கள் இல்லாமல் போயிருக்கும். ஓபிசி இன்னைக்கு வந்திருக்கே மண்டல் கமிஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற தலைவர்கள் தானே, அங்க போய் பிரச்சாரம் செய்தார்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஓபிசி வந்திருக்குமா? ஓபிசியில் ஐஐடி எடுத்துக்கோங்க, கிரீமி லேயர் சொல்லிட்டா நீங்க ஓபிசியில வர முடியாது. நான் கிரீமி லேயர் வர முடியும், ஆனா தமிழ்நாட்டு அரசு கல்லூரியில் அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க பிசி எம்பிசி என்று சொன்னால் வருமானம் எவ்வளவு இருந்தாலும் பிசிக்கு உண்டான இடஒதுக்கீடு உண்டு. காரணம் என்ன, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் 80க்கு பிறகுதான் ஐயா, இன்னும் சரியாக சொல்ல போனால் 90க்கு பிறகுதான். அது சட்ட வடிவம் வந்து வேலை வாய்ப்பு சொன்னால் 2000க்கு அப்புறம் தான். அப்படின்னா 10 வருஷம் கூட இன்னும் முழுசா, அதாவது ஒரு தலைமுறை கூட இன்னும் முழுசா இடஒதுக்கீட்டு பலனை அனுபவிக்கவில்லை. அதுக்குள்ள என்ன வயிறு எரியுதுன்னு கேட்கிறேன், அதுக்குள்ள என்ன வயிறு எரியுது? விவசாய குடும்பம், சின்ன சின்ன மில்லு வச்சிருந்திருப்பான், கடை வச்சிருப்பான், 4 குழந்தைன்னு சொன்னா அந்த 4 குழந்தைக்கு அதை பங்கிட்டு கொடுத்தா என்ன மிச்சம் இருக்க போகுது, என்ன மீதி இருக்க போகுது? யோசித்து பாருங்கள். ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் 1950 உங்களுக்கு இடஒதுக்கீட்டு வந்திருந்தா கூட 75 வரைக்கும் நடைமுறையாகவில்லையே, 75க்கு பிறகுதானே நடைமுறையாக தொடங்கி இருக்கு. யோசித்து பாருங்கள். பல நூற்றாண்டுகளாக, ஒரு நூற்றாண்டு ரெண்டு நூற்றாண்டு இல்ல, பல நூற்றாண்டுகளாக பள்ளிக்கூடத்துக்குள்ளே கால் வைக்க முடியாத ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் முதல் தலைமுறை கலெக்டர் ஆயிருக்காரு, முதல் தலைமுறை டாக்டர் ஆயிருக்காரு, 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஆமா, அதுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தை அவர் தானே காப்பாத்தி ஆகணும்.
அவர் குடும்பம் மட்டுமா? அவன் அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இவருடைய சம்பளம் தானே செலவாகிறது. இவர் 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்பதற்காக அவரை விலக்கி வைத்து விட முடியுமா? தமிழ்நாட்டில் இந்த சமூக நீதி பார்வை உண்டு. அதற்கு கழகம் முக்கியம். எனவே அவர் கழகம் என்று சொல்வது வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்ல. அவர்கள் கழகம் என்று சொல்வது தமிழ்நாட்டில் இருக்கும் கழக குரலை. நாம் அந்த கழக குரலின் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். நம் குழந்தைகளையும் மாற்ற வேண்டும். எத்தனை தலைமுறை வந்தாலும் தந்தை பெரியார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். நண்பர்களே, இங்க என்ன வஞ்சனை? இடஒதுக்கீடு இருக்கிறது, 24 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. இப்ப வர்றான், எதுக்கு வர்றான்? உன் சீட்டு எனக்கு, என் சீட்டு எனக்கு. ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, உன் பணம் எம் பணம், எம் பணம் எம் பணம். அதுபோல உன் சீட்டை எனக்கு, என் சீட்டை எனக்கு. ஆல் இந்தியால 15% கோட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருமா? அதாவது 100 சீட்டு இருந்தா 15 சீட்டு ஆல் இண்டியா சீட்டு. ஆல் இண்டியா சீட்டுக்கு எவன் வருவான்? யோசிச்சு பாருங்க இல்லையா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற 85% 15% அவனுக்கு எப்படி? அப்ப 15 கூட்டா 30%. என்ன ஏமாத்து வேலைன்னு கேட்கிறேன், என்ன ஏமாத்து வேலை? இதுதான் வஞ்சனை என்று சொல்கிறோம். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று சொன்னால் நாங்கள் உருவாக்கின கல்லூரியா? எங்க ஏழை விவசாயி கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யற எங்க துபேதார், போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யற எங்களுடைய கான்ஸ்டபிள், எங்களுடைய துப்புரவு தொழிலாளி, இவங்க வீட்டு பிள்ளைங்க டாக்டர் ஆகணும்ன்றதுதான் தந்தை பெரியாரின் கனவு. சும்மா இல்ல, அதற்காகத்தான் 24 கல்லூரி. கடந்த 20 காலத்தில், 2007 2016 வரை பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடந்திருக்கிறது, மருத்துவ மாணவர் சேர்க்கை. நான் கேட்கிறேன், ஒரு மாணவனாவது MBBS படிப்பு அரசு கல்லூரியில பாதியில விட்டுட்டு போயிட்டான் சொல்ல முடியுமா? ஒரு மாணவனை காட்டு. MBBS முடிச்சவன் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கப்பட்டு 5 காலம் அரசு மருத்துவ கல்லூரியில MBBS முடித்தவன், அவன் மருத்துவ சேவையில யாராவது ஒருத்தர் மீது குறை சொல்ல முடியுமா? ஒருத்தர் மீது? எந்த இடத்துல நீ தகுதியை பற்றி பேசுற, எந்த இடத்துல திறமையை பற்றி பேசுற? சென்னையில தமிழ்நாட்டில படிக்கக்கூடிய தமிழ் வழி பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய, தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிளஸ் டூ தேர்வு எழுதினால் அது தகுதி கிடையாது. நான் வைக்கின்ற தேர்வு தான் தகுதி என்றால் அது என்ன அர்த்தம்? அது ஒரு மாநிலத்தையே கொச்சைப்படுத்தும் விஷயம் இல்லையா? கொச்சைப்படுத்தும் விஷயம் இல்லையா? நண்பர்களே, திரு நரேந்திர மோடிக்கு நிர்வாக திறமை இல்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். அவர் வந்து அவர் ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கூட திறக்கலன்னு. 8 காலேஜ் திறந்திருக்கார், 5 வந்து தனியார் அரசு கூட்டு, 3 வந்து தனியார், மொத்தமா தனியார். இன்னொரு சாட்சி என்னன்னு கேட்டா, சாதாரணமா பிள்ளைங்க கட்டுரை எழுதி கொடுப்பாங்க டீச்சர் கிட்ட, முதல் டேர்ம் கொடுத்து அந்த கட்டுரையை திருத்தாம அதுக்குள்ள அடுத்த டேர்ம் வந்துடும், அடுத்த பருவநிலை வந்துடும். 9 கிளாஸ்ல இருந்து 12 கிளாஸ் வரைக்கும் படிக்கிற எந்த குழந்தைகிட்ட இந்த விஷயத்தை கேட்டு பாருங்க, அடுத்த டேர்முக்கு ஒரு கட்டுரைய, ஒரு ப்ராஜெக்ட், ஏதோ ஒண்ணு அந்த குழந்தை எழுதி கொடுக்கணும். இப்ப முதல்ல ஒரு ப்ராஜெக்ட கொடுத்தது இல்லையா, ஒரு கட்டுரையை கொடுத்தது இல்ல, ஒரு ஆய்வேட்டை கொடுத்தது இல்ல. இந்த ஆய்வேட்டுக்கு அந்த டீச்சர் படிச்சு பார்த்து இது நல்லா இருக்கு நல்லா இல்ல, இதுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கலான்னு சொல்லலன்னு சொன்னா, அடுத்த கட்டுரையை குடுமான்னு கேட்கும் போது அந்த குழந்தை என்ன கேட்கும்? இயல்பாக, என்ன டீச்சர் ஏற்கனவே கொடுத்தனே,
அது திருத்தலிங்களா கேட்குமா கேட்காதா என்பதுதான். சரி, இரண்டாவது கட்டுரைக்கும் திருத்தல, ஆனுவல் எக்ஸாம் வருது, மூன்றாவது பருவத்திற்கு முன்பாக மூன்றாவது பருவத்திற்கான கட்டுரை அப்படின்னு கொடுக்க போனா டீச்சர் இதையாவது திருத்துவீங்களா டீச்சர்னு கேட்கும். அது வந்து குறைந்தபட்ச ப்ரொடெஸ்ட், அவ்வளவு, அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. திருத்தினாலும் சரி திருத்தாட்டாலும் சரி குறைந்தபட்சம் கேட்கும் இதையாவது திருத்துவீங்களான்னு. இங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுரையை எழுதி திரு நரேந்திர மோடியிடம் கொண்டு போய் கொடுத்தாராம், முதல் முறை கொடுத்தாராம். அவர் படித்தாரா படிக்கவில்லையா என்று தெரிந்து கொள்ளாமலேயே இரண்டாவது முறை கொடுத்தாராம், படித்தாரா படிக்கவில்லையா என்று தெரிந்து கொள்ளாமலே மூணாவது வாக்கியம் கொடுத்தாராம். மூன்று முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு கொடுத்த மனுக்களை இன்றைய தேதி வரை படிப்பதற்கு நேரம் இல்லாதவர் தான் திரு நரேந்திர மோடி. அதுதான் அவருடைய நிர்வாக திறமை. ஒரு ஒரு கடிதம், ஒரு சீஃப் மினிஸ்டர் கொடுக்கிற கடிதத்தை வாசிக்க நேரம் இல்லாத ஒரு மனிதன் என்னையா நிர்வாக திறமை, யோசித்து பாருங்க. அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, தன்னுடைய பாராளுமன்றத்தினுடைய தன் கட்சிக்காரன் உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலைக்குழு, சுகாதாரத்துறை சார்ந்த நிலைக்குழு, அந்த நிலைக்குழு ஒரு அறிக்கையை கொடுக்கிறது. அந்த நிலைக்குழு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, தனியார் மருத்துவ கல்லூரிகளிலே கொள்ளையடிக்கிறார்கள், அதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மாணவர் சேர்க்கை முறையற்று நடக்கிறது. எனவே தனியார் கல்லூரியினுடைய மாணவர் சேர்க்கையை முறைப்படுத்தவும் கட்டணத்தை முறைப்படுத்துவதற்கும் என்ன செய்யலாம்? இதுதான் பாராளுமன்ற நிலைக்குழு எழுப்பும் கேள்வி. அந்த கேள்விக்கு பாராளுமன்ற நிலைக்குள் முன்னாடி ரெண்டு விஷயத்தை வைக்கிறாங்க. ஒன்று, பேராசிரியர் ரஞ்சன் ராய் சௌத்ரி அவர்கள் தலைமையில் இருந்த குழுவினுடைய வல்லுநர் குழுவினுடைய அறிக்கை. இன்னொன்று, சுகாதாரத்துறை செயலாளர் நேரடியாக அந்த குழுவின் முன்னாலே நின்று பேசியது. ரஞ்சன் ராய் சௌத்ரி குழு என்ன சொல்கிறது, வல்லுநர் குழு, அது தனியார் கல்லூரியினுடைய மாணவர் சேர்க்கையை முறைப்படுத்துவதற்கு, கட்டண கொள்ளையை தடுப்பதற்கு இன்று இருக்கின்ற அமைப்பு முறை சரியில்லை, எனவே இந்திய அளவிலே ஒரு தேர்வை நடத்தி அந்த தேர்வினுடைய மதிப்பெண் அடிப்படையில் அரசு அந்த மாணவர்களை சேர்க்க வேண்டும், அவ்வளவுதான். அப்ப நோக்கம் என்ன, தனியார்கள் சரியான மருத்துவர்களை உருவாக்கி கொடுக்கல, அதுதான். அந்த பாராளுமன்ற நிலைக்குழு மாநில அரசுகளை பற்றி விவாதிக்கலையே. அந்த பாராளுமன்ற நிலைக்குழு இத்தனை மாநில அரசுகள் இத்தனை மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க, இத்தனை மருத்துவக் கல்லூரியில இத்தகைய மருத்துவர்களை உருவாக்க முடியும் என்று சொல்லலையே. அந்த பேராசிரியர் ரஞ்சன் ராய் சௌத்ரியினுடைய வல்லுநர் குழு பரிந்துரையை அப்படியே எடுத்து இவர்கள் வழிமொழிகிறார்கள், இவர்களுடைய பரிந்துரையாக கொடுக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தனியார் கல்லூரிகளை கட்டுப்படுத்துவதற்கு there will be a central மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CMET. அதுல இட் ஷுட் பி ஹெல்ட் நேஷன் வைஸ் பாரிங் தி ஸ்டேட்ஸ் விச் டூ நாட் விஷ் டு கம் இன் டு தி ஆம்பிட் ஆஃப் CMET. இது பாராளுமன்ற நிலைக்குழு, பாஜக எம்பிக்கள் இருந்த நிலைக்குழு, ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு உறுப்பினர்களும் கொண்ட நிலைக்குழு, 35 பேர் உறுப்பினர். திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மார்ச் மாதம் 8 தேதி 2016 தாக்கல் செய்யப்பட்ட இந்த 92வது அறிக்கையை படிப்பதற்கு நேரம் இல்லை. அதுதான் திரு நரேந்திர மோடியினுடைய நிர்வாக திறமை. நிர்வாக திறமையே இல்லாமல் ஒரு மாநிலத்தையே அழித்த ஒருவரை பிரதமராக்கினால் என்ன நடக்கும் என்பதுதான் மே மாசம் 7ஆம் தேதி. ஒண்ணும் கிடையாது. அதோடு நிக்கல, பேராசிரியர் ரஞ்சன் ராய் சௌத்ரியினுடைய அறிக்கை
பாராளுமன்ற நிலைக்குழுவினுடைய அறிக்கை ரெண்டையும் உச்ச நீதிமன்றம் ஆய்வு செய்கிறது. மே மாதம் 2016 ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு கொடுக்கிறது. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் டென்டல் காலேஜ் வழக்கில் அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்றாங்க, 92 அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்வதற்கு நீதியரசர் லோதா தலைமையில் குழு அமைக்க வேண்டும். 92 அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் சிஎம்இடி என்ற அர்த்தம், நீட் அல்ல. 92 அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்க வேண்டும், கட்டாயப்படுத்த முடியாது. அதான் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பிலே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 7 அட்டவணையில் இதை பற்றி விவாதிக்கிறார்கள். மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல், மத்திய பட்டியலில் கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, பொதுப்பட்டியலில் கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன விவாதிக்கிறார்கள் 5 ஜட்ஜ் பெஞ்ச். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், உயர்கல்வியில் எத்தகைய பாடத்திட்டம், எத்தகைய கற்பித்தல் முறை, எத்தகைய மதிப்பீட்டு முறை என்பதை நீ என்ட்ரி 66 லிஸ்ட் 1 தீர்மானிச்சுக்கோ. அது உன்னுடைய எல்ல, யாருடைய எல்ல, மத்திய அரசின் எல்ல. ஆனால் மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கு யார் தீர்மானிப்பது என்று வரும்பொழுது அதில் மத்திய அரசிற்கும் உரிமை இருக்கிறது, மாநில அரசிற்கும் உரிமை இருக்கிறது. அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட் 3 என்ட்ரி 25. அப்படி வரும்போது அவர் சொல்கிறார்கள், மாநிலத்திற்கு மாநிலம் அசமத்துவ நிலை மாறுகிறது, ஒரே மாதிரி இல்லை. அப்போ இன்இக்வாலிட்டி இஸ் an opportunity of that state. அதே who can better known keta the state is the best person ranga maanil arasu than seiyamudiyon ranga anda maanilathil irukkudiya asamathuva nilaiyai aayu seidhu anda maanilathu makkalukku thevayana maruthuva alad tholil maanavar serkaiyum kattanathai olungupaduthum adhigaram maanil arasukku mattume undu mattume. உச்சநீதிமன்ற அமர்வு மே மாசம் 2016 5 பேர் கொண்ட பெஞ்ச், இந்த பெஞ்ச் தீர்ப்புக்கு பிறகு வேற என்ன தீர்ப்பு வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஜட்ஜ் உட்கார்ந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தா அடுத்து அது 3 ஜட்ஜுக்கு போகும், 3 ஜட்ஜ் உட்கார்ந்தா 5 ஜட்ஜுக்கு போகும், 5 ஜட்ஜுன்னு அடுத்து 7 9 போகணும். 5 ஜட்ஜ் கொடுத்த இந்த தீர்ப்பு இதுவரைக்கும் எதுவும் ரத்தாகலைன்னா இந்த தீர்ப்பு தான் ஃபைனல். நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த தீர்ப்பை கூட வாசிக்க நேரம் இல்லை. அதுதான் திரு நரேந்திர மோடியினுடைய நிர்வாக திறமை. நண்பர்களே, இங்க என்ன சிக்கல், இதெல்லாம் தோண்டி எடுத்தவன் பெரியாருடைய வாரிசு மட்டும் தமிழ்நாட்டில் இருந்து. சரியா, அப்ப தமிழ்நாட்டில் இருந்துதானே இதை தோண்டி எடுத்திருக்கிறான், ஏன் மத்த மாநிலத்துக்காரன் தோண்டி எடுக்கல, மத்த மாநிலத்துக்காரன் ஏன் இதெல்லாம் கிடைக்கல? எனவே தமிழ்நாட்டை குறிவை. அதுதான் மே மாசம் 7 ஆசை ஆசையா எங்க அக்கா ஒரு சொக்கா வாங்கி கொடுத்திருப்பாங்க. அக்கா தங்கச்சியோட பிறந்தவனுக்கு அக்கா ஒரு சொக்கா வாங்கி கொடுத்தா அதோட அருமை என்னன்னு தெரியும். அம்பேத்கர் கிட்ட போய் கேளுங்க, அம்பேத்கர் பேர்ல விழா நடத்துறீங்க, தலித் மோர்ச்சா நடத்துறீங்க, அக்காவுடைய மூக்குத்தி தான் அம்பேத்கர், சும்மா இல்ல. அம்பேத்கர் ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று ராம்ஜி சக்பால் அவர் தந்தை புரிந்து கொள்கிறார், அவ்வளவுதான் புரிந்து. அம்பேத்கர் வாய் திறந்து கேட்கல, குடும்பத்தின் வறுமை தெரியும். ராம்ஜி சக்பால் அவர்கள் கையில பணம் இல்ல, மூத்த சகோதரி கிட்ட அவர் பொண்ணு கிட்ட போய் கேட்கிறாரு, எம்மா உங்ககிட்ட கொஞ்சம் துட்டு இருந்தா கூட. அந்த பொண்ணு சொல்லுது, வீட்டுல பொங்கி 3 ஆகுது, இங்க வந்து துட்டு கேட்கிறேன்.
துண்ட உதறி தோல்ல போட்டுக்கிட்டு எழுந்த அப்பாவை பார்த்து அந்த குழந்தை சொல்லுது, அந்த பொண்ணு, அப்பா நில்லுங்க, தம்பி படிக்கணும்னு சொல்றான்றீங்க, என்னுடைய உடம்புல கொஞ்சம் கூண்டு தங்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, இதோ கலட்டி தர்றேன்னு கடைசியாக அதனுடைய மூக்கில் இருந்த மூக்குத்தியை கலட்டி கொடுத்தது. அந்த மூக்குத்தியை விற்று ராம்ஜி சக்பால் வாங்கி கொடுத்த புத்தகம் தான் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். மறந்துவிடக் கூடாது, நாம் எல்லாம் ராம்ஜி சக்பாலாக இருந்தால் நம் பிள்ளை எல்லாம் அம்பேத்கர். மறந்துவிடக் கூடாது, நாம ராம்ஜி சக்பாலா இல்ல, நம் பிள்ளைக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி தரக்கூடிய ஆர்வம் நமக்கு இல்ல. எனவே நம் பிள்ளை எப்படி இருக்கணும் என்பதுதான் நம் முன்னாடி இருக்கிற சவால். எனவே நம் பிள்ளை அம்பேத்கரை போல ஒரு பொதுவை சிந்தனைவாதியாக வர வேண்டும் என்று சொன்னால் நான் ராம்ஜி சக்பாலாக மாற வேண்டும். எனவே அக்கா வாங்கி கொடுத்த சொக்கா என்னன்றது, அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கணும், குடும்பத்துல வாழ்ந்து இருக்கணும், பொண்டாட்டிய காப்பாத்தி இருக்கணும், புள்ளைய பெத்து இருக்கணும். சரியா, புள்ளைய பிறக்கலன்னு வச்சுக்கோங்க, கல்யாணமே நடக்கலன்னு வச்சுக்கோங்க, கூட இருந்து தன் தம்பியோடையோ சகோதரியோடையோ அவங்க குடும்பத்தோட அவங்க கஷ்டத்தை சுமந்து இருக்கணும். அவனுக்கு தான் அக்கா வாங்கி கொடுத்த சொக்கா தெரியும். ஏண்டா அக்கா வாங்கி கொடுத்த சொக்கா போட்டுக்கிட்டு நீட் எக்ஸாம் எழுத வர்றான், அவன் கைய கட் பண்றியடா, அவன் நெஞ்சு எப்படி பதபதக்கும் நினைச்சு பாருங்க, நெஞ்சு எப்படி பாயிலாகாது. ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வாலிபன், அது ஆணோ பெண்ணோ, அந்த வாலிப வயசுல அந்த அவமானத்தில் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த க்வெஸ்சனுக்கு இந்த ஆன்சர் வருமாயா? தமிழ்நாட்டில் முதல் 25 இடத்துல ஒருத்தன் கூட தமிழன் இல்லைன்னு சொல்றீங்க, இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் சொல்லு. எங்களுக்கு நெத்தில வைக்கிறத பத்தியோ கையில கட்டுறத பத்தியோ நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனால் ஆசையாக பாட்டி கையில கட்டி அனுப்புறான், அதை வெட்டும் பொழுது அந்த குழந்தையுடைய நெஞ்சு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. என் வகுப்புல ஒரு குழந்தை, என்னடா கையிலன்னு கேட்டேன், எங்க அம்மா கட்டிட்டாங்க சார். அதை ஏன்டா எல்லாருக்கும் தெரியற மாதிரி கட்டணும்னு கேட்டேன். சார் அம்மா கிட்ட சொல்றேன் சார். ஏன்டான்னு கேட்டேன், அதை நாம கலட்ட கூடாது இல்ல சார். எதுக்குடான்னு கேட்டேன், அம்மா துடிக்கும் இல்ல சார். ஒரு 8 கிளாஸ் பையன், அடுத்த நாள் அவங்க அம்மா சொல்றாங்க, ஆமா நான் நோம்பு நோத்து கொடுத்த கயிறு என் புள்ள கட்டிக்கிட்டு வந்தான், அடுத்த முறை நீங்க சொல்றது நியாயம்தான், ஒரு கயிறு ஒரு கலர்ல இன்னொரு கயிறு இன்னொரு கலர்ல தேவையில்லை, பக்தி இருந்தா அவன் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டோம், நான் கழுத்துல மாட்டி அனுப்புறேன்னு அந்த தாய் சொல்றான். அப்போ ஒரு குழந்தை எவ்வளவு பக்குவமா அம்மாக்கு புரிய வச்சிருக்கிறான், கயிறை போட்டு கட் பண்ணி இருக்கிறீங்க, மே மாசம் 7 தேதி இவ்வளவு கட்டுப்பாடுகள் வைத்தாலும் இதையும் மீறி நீட்டல ஆல் இந்தியால நீ ஒருத்தனா வந்துடக்கூடாது என்பதுதான் மே மாதம் 7 தேதி நடந்த வஞ்சனை. ஒவ்வொரு நிலையிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, ஒன்றை கடைசியாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தந்தை பெரியார் அவர்களுக்கு இந்தியா முழுக்க காந்தி கொடுத்த அழைப்பு தெரியும், கள்ளுக்கடை மறியல். கள்ளுக்கடை மறியலை காந்தியே தலைமை தாங்கி நடத்தினாலும் அது வெற்றி பெறாது என்பது தெரியும், பெரியாரே தலைமை தாங்கி நடத்தினாலும் அது வெற்றி பெறாது என்று தெரியும். அதனால்தான் தன் மனைவியையும் தன் சகோதரியையும் கள்ளுக்கடை மறியல் செய்ய சொன்னார். அவர் செய்யலையே, அதுதான் பெரியாரின் மூளை. இந்தியா முழுக்க பிரிட்டிஷ்காரனால் கள்ளுக்கடை மறியலை ஒழுங்குபடுத்த முடிந்தது, தமிழ்நாட்டில் கிட்ட நெருங்க முடியவில்லை. ஈரோட்டு பூகம்பம் செய்த சதி, ஈரோட்டு பூகம்பத்தை நம் நெஞ்சிலே வைத்திருப்பது உண்மை என்று சொன்னால் தந்தை பெரியார் பாணியிலே நாம் நம் வீட்டு பெண்களை களத்தில் இறக்குவதுதான் இந்த சதியை முறியடிப்பதற்கான ஒரே வழியாக இருக்க முடியும். இன்று திருமுருகன் காந்தி, டைசன் உள்ளிட்டவர்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். ஏன் குஜராத்தில் படுகொலை செய்தார்களே, சிறுபான்மை மக்களை படுகொலை செய்தார்களே, எத்தனை பேர் மீது குண்டர் சட்டம் வாய்ந்தது? முசாஃபர் அகமது கலவரம், முசாஃபர் அகமது கலவரத்துக்கு பிறகு கொல்லப்பட்டார்களே, கொலை செய்தவர்கள் மீது எத்தனை பேர் மீது குண்டர் சட்டம் வாய்ந்தது? ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் அப்பட்டமாக ஆதாரப்பூர்வமாக சாட்சியத்தோடு நடந்த யார் மீதும் குண்டர் சட்டம் பாயாத போது
ஒருவனுக்கு நினைவேந்தல் நடத்துவதற்கு கூட சொந்த மண்ணிலே உரிமை இல்லையா என்கின்ற கேள்வி. நண்பர்களே, நண்பர்களே, எத்தகைய அச்சுறுத்தலுக்கும் பயப்படக்கூடியவர்கள் தமிழர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இது ராமலிங்க அடிகளாரை, அயோத்திதாச பண்டிதரை, ஐயங்காளியை, முத்துக்குட்டி சாமியை, தந்தை பெரியாரை, அண்ணல் அம்பேத்கரை, பகத்சிங்கை உள்வாங்கிக் கொண்ட தமிழ் பூமி, தமிழ் மக்கள். இந்த மக்கள் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது, ஒற்றுமை விரும்பக்கூடியவர்கள். அதே நேரத்தில் காவேரியில் தண்ணியை கொடுத்தால் காவேரி கரை வற்றி போகும், காவேரி கரை வற்றி போனால் அந்த விளைச்சல் பூமி சுடுகாடாக மாறிவிடும், சுடுகாடாக பூமி மாறினால் நான் ஹைட்ரோ கார்பன் எடுத்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு காவேரியில தண்ணி வராமல் பார்த்துக் கொண்டீர்களே அந்த வஞ்சகத்தை. காவேரியில தண்ணி வந்து விட்டால், வராவிட்டாலும் பூமியை விட்டு நகராமல் ஆட்டையும் மாட்டையும் வைத்துக் கொண்டு விவசாயி அங்கே வாழ்கிறானே, எனவே உன்னுடைய மாட்டை விற்பதற்கு 1008 கண்டிஷன். விவசாயியை கிராமத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற வஞ்சனை. இந்த வஞ்சனையில் தொடங்கி நீட் மூலமாக பள்ளி கல்வியை, வலுவாக இருக்கிற பள்ளி கல்வியை, வலுவாக இருக்கிற தமிழகத்து சுகாதாரத்தை வஞ்சிக்க நினைக்கும், அழிக்க நினைக்கும் திரு நரேந்திர மோடிக்கும் திரு பிஜேபிக்கும் தமிழ்நாட்டிலே இடமில்லை. இது பெரியாரின் பூமி என்பதை பட்டி தொட்டி எல்லாம், வீடெல்லாம் கருப்பு கொடி ஏற்றி நாம் நிரூபிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.